வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம சில்லி ஃபிஷ் பார்க்க போறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ முள் இல்லாத ஃபிஷ் எடுத்துருக்கேங்க. நடு முள் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா சூர மீனுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு. அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டை எடுத்துருக்கேங்க, ஒயிட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ ஆட் பண்ண வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பசா ஃபிஷ்லையும் பண்ணலாங்க, இல்லை போன்லெஸ்ல இருக்க எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாங்க. நடு முள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பசா ஃபிஷ்னா பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீனுங்க. நீங்கள் அந்த மீனை கூட எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீனில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் காய வைக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலாங்க. நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. நம்ம கடாய் வச்சிடலாங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். பொடியாக கட் பண்ணி இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 6 பல்லுங்க, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. இப்போ இதை வறுத்துடலாம். இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க. இப்போ குடமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாங்க, 1 டேபிள் ஸ்பூன். இப்போது ரெட் சில்லி சாஸ் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க தண்ணியில், அதையும் ஊற்றிடலாம். இப்போ வெங்காயத்தாள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1 2 நிமிஷம் வச்சுக்கோங்க அடுப்பில். ஃபிஷ் மஞ்சூரியன் ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கோம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.